நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமா கேவலமான முறையில மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார். அவர் ஒரு மனிதரா இருக்கவே தகுதியற்றவர், கீழ்த்தனமாக நடந்து கொண்டார். தேர்தல் ஆணையம் வெக்கமான சூடு சொரணை இருந்தா உடனடியா இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிய பிரிவு செக்ஷன் 123(3)(a) இந்த கேவலமான கேப் மாதிரி பொழப்புக்கு பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க. ஓற்றுதலுக்குரிய பதவியில் இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமா விஷம் கக்கிற அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி இரத்த ஆறு ஓட வச்சு மதக்கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி மணிப்பூரில் உண்டு பண்ணாரோ குஜராத்தில் பண்ணாரோ அப்படி ஒரு கேவலமான முறையில் மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார். மன்மோகன் சிங் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர், ஃபைனான்சியல் நிபுணர். அவர் பேசினது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், ஓபிசி, பெண்கள், இஸ்லாமியர்களில் வந்து ரொம்ப பின்தங்கிய வகுப்பில் இருக்கவங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்படும்ன மாதிரி ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில் பேசினதை 2006 பேசினதை திருச்சி ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, ஏழைகள் அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார் அண்ணா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால அடிமையாகவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி விஷம் கக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய, அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர், கீழ்த்தனமாக நடந்து கொண்டார். தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தா, பொறுப்பு உள்ளதாக இருந்தா, வெக்கமான சூடு சொரணை இருந்தா, பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு உணர்வுன்னு இருந்தா உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிய பிரிவு செக்ஷன் 123(3)(a) இந்திய தண்டனை சட்டம் 153(a), 154(b), 298, 504 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 505 அவரை கைது செய்து TRG-யில் உடனடியாக அடைக்கணும். அப்புறம் தேர்தலை நடத்தணும். இந்த தேர்தல் அவர் தலைமையில் நியாயமாக நடக்காது. இது இன்னொன்று, இப்போ கொரோனா எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி, ஹார்லிக்ஸ் ஊசி, பூஸ்டர் ஊசின்னு ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு, முதல்ல இவிஎம் மிஷினு, அப்புறம் VVPAD, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, கண்ட்ரோலிங் யூனிட்டு, அதை ஒரு 10 மீட்டர் ஒயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அழகிரி உட்காந்துருப்பார், அவர் அமுக்குவார், அங்கே பீன்னு சவுண்டு வரும், அவர் அமுக்குவார். ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பொழப்புக்கு பேசாமல் பேப்பரை வச்சுட்டு போங்கடா, பேப்பரை வச்சு தொலைங்கடா, பாரத பிரதமரை தூக்கி உள்ளே போடுங்க. மூன்றாவது சமாச்சாரம், நான் வந்து போன வருஷம் நவம்பர்லேயே கடிதம் கொடுத்துருவேன் காங்கிரஸ் பேராயத்தில் இணையறதுக்காக, தாய் கழகத்தில் இணையறதுக்காக. ஏண்டா முன்னாடியே சோனியாஜி 25th summit டெல்லிக்கு போய் ரொம்ப 5 வருஷம் முன்னாடி காங்கிரஸில் இருந்தேன். இந்தியவன ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கூட கருத்து வேறுபாடு காரணமாக விலகிட்டேன். அது இணையறதுக்காக கடிதம் கொடுத்துருந்தேன், அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இடையில நான் அந்த கட்சி ஆரம்பித்தேன். ஒரு தேர்தலில் கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி களத்தில் இருந்து அநேகமாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நிலையில் அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமராக நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன். வேலூரை தவிரன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டாக, ஐ டிக்ளேர்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி. அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான மகராசி இருக்குது, அவங்க தான் பிரதமர் ஆவாங்க
அல்லது ராகுல் காந்தியார் ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல, நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலைவாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில எல்லாத்தையும் கோவணத்தை உருவுற வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார், வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பாக்குறாங்களாமா. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, ஏன்னா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சிக்கிட்டு வந்திருக்கிறது இவரு தான். இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு, கண்டிக்கத்தக்கது. முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம்.